JNU பல்கலைக்கழகத்திற்குள் மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் இருந்தால் அதனை சமர்ப்பிக்குமாறு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், கூகுள் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. 5 விமர்சகர்களை தேர்ந்தெடுத்து குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தொலைக்காட்சி வாயிலாக பிரதமர் மோடி பதில் சொல்ல வேண்டும் என முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து விதிகளை மீறுவோருக்கான அபராத தொகை குறைக்கப்படும் என தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். பீகாரில் NRC என்ற பேச்சுக்கே இடமில்லை. அசாமை தவிர எந்த மாநிலத்திலும் NRCயை அமல்படுத்த மாட்டோம் என பிரதமர் தெளிவுபடுத்திவிட்டதாக அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்தார். சென்னையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, ஹிந்து என்றாலே சிலருக்கு அலர்ஜியாக உள்ளது என்றார். அமிலவீச்சால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மாதம் 7,000 முதல் 10,000 ரூபாய் வரை நிவாரணத் தொகையாக வழங்கும் திட்டம் உள்ளதாக உத்தரகாண்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ரேகா ஆர்யா கூறியுள்ளார். தமிழக போலீசார் அளித்த தகவலின் பேரில் பெங்களூரில் பயங்கரவாத ஒழிப்புப்படை அதிகாரிகள் உல்லாகான் மற்றும் மெஹபூர் பாஷா ஆகிய இருவரை கைது செய்தனர். போலீஸ் அதிகாரி வில்சன் கொல்லப்பட்ட வழக்கில் இருவருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது. புத்தக வெளியீட்டாளர்களை மிரட்டியது, புத்தக கண்காட்சி விதிகளை மீறியது, அரசுக்கு எதிரான புத்தகங்களை விற்பனை செய்தது உள்ளிட்ட காரணங்களுக்காக பத்திரிகையாளர் அன்பழகன் கைது செய்யப்பட்டார். காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதிகளுக்கு உதவியாக இருந்ததாக தாவிந்தர் சிங் என்ற விமான கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவின் உறவு 1000 ஆண்டு பழமையானது, உறுதியானதும் கூட. கலாச்சார ரீதியாக மக்கள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு இருக்கும் நாடுகள் என அந்நாட்டு வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் நஷித் யசார் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை இன்று மாலை நிலவரப்படி கிராமிற்கு 19 ரூபாய் குறைந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 3,782 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 30,256 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் கிராமிற்கு 40 காசுகள் குறைந்து 1 கிராம் 50 ரூபாய்க்கும் 1 கிலோ 50,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.